டாக்டர் டி முனீஸ்வரன், வரலாற்றுத்துறை பேராசிரியர் பணியாற்றியிருக்கேன், மதுரையிலிருந்து இருக்கிறேன். சார், இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுடைய மனநிலை பொதுவாக வந்து நிறைய நவீன உலகம் மாறின பிறகு இதுவே உள்வாங்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கு. இப்போ அந்த மாதிரி மாணவர்களை எவ்வாறு கண்டறிய வேண்டும், அந்த கண்டறியப்பட்ட மாணவர்களுடைய சமூகத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு மனிதர், அவர் வந்து அந்த மாணவனுக்கு தன்னுடைய பாடத்திட்டத்தை உற்றெடுத்து முயற்சிக்கிறார். ஆனால் பெற்றோர்கள் அவனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எதை உச்சரித்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், வேடிக்கை சார்ந்தது, கேளிக்கை சார்ந்தது, இதை பற்றிய ஒரு புகழ்ச்சி சார்ந்த ஒரு அங்கீகாரத்தை மட்டுமே அந்த மாணவனுடைய மனதில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த புற உலகம்னு சொல்லக்கூடிய சமூக உலகம், இது மீடியான்னு நம்ம சொல்லி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூக உலகம், சமூகம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டுமே தொடர்ந்து பிரதிபலிப்பு அடிப்படையிலும் அல்லது மறுபதிப்பு அடிப்படையிலும் செஞ்சுட்டு வருது. அப்போ 24 மணி நேரமும் ஒரு மாணவன் எதோடு தொடர்புட்டு உள்ளான் அப்படின்னா, அவன் படிப்போடு அல்ல, கல்வியோடு அல்ல, கேளிக்கை, அதே மாதிரி அவங்களுடைய கோரிக்கை, இந்த ரெண்டு விஷயத்தான் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட அவன் இருக்கக்கூடிய நேரம் வந்து குறைவு. அப்போ அவனுக்கு என்னன்னா, அதிக நேரம் அவனுடைய மனதில் எது பதிவாக்கப்பட்டுள்ளதோ, எது அதிகமாக செயலாக்கப்பட்டுள்ளதோ, அதன் அடிப்படையில் அவன் வந்து இயங்குறான். எத்தனை நான் என்ன சொல்லணும்னா, எபிஜெனிட்டிக்னு சொல்லுவோம். ஜெனிட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய தொடர்பினால் வரக்கூடியது, ஆனால் அதே சுற்றுப்புற சூழல்னால ஒருத்தருடைய பாரம்பரிய இயல்பு மாறும். அப்போ பரிணாம வளர்ச்சின்னு நீங்கள் அப்படியே சொன்னீங்க, பரிணாமங்கிறது வந்து அந்த பரிணாம வளர்ச்சி அறிவீதியான வளர்ச்சியாக இருக்குதா அப்படின்னா, இல்லை. அறிவியல் ரீதியான அறிவியல் நிபுணர்களுக்கு மட்டும்தான் அது வளர்ச்சியாக இருக்கே தவிர, அந்த அறிவியலை அனுபவிக்கக்கூடியவர்களும் பரிணாம வளர்ச்சி கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு செல்போன் அப்படிக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒயர் ஃபோன் இருந்தது, அந்த ஒயர் ஃபோனை தூக்கி போக முடியாது. இன்னைக்கு வந்து செல்போன் வந்துருச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மாணவனுடைய மனசில் எது உருவாக்கப்பட்டதுன்னா, டியூஷன் போனால் தான் படிக்க முடியும். ஆனால் அந்த பரிணாம கல்வி சார்ந்த பரிணாம வளர்ச்சி இல்லை, ஆனால் கேள்விக்கு சார்ந்த பரிணாம வளர்ச்சி இருக்குது. அப்போ பெற்றோர்கள் முதல்ல வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கல்வி அப்படின்னா இது வந்து என்டர்டெயின்மெண்ட் அல்லங்கிற விஷயத்தை அவங்க உணர்த்தணும். அப்போதான் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் வேலை கம்மியாக இருக்கும். பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, காலேஜ் போயிட்டு வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் போகலாம், காலேஜ் போயிட்டு வந்துட்டு வேற எங்கேயோ போகலாம், உனக்கு பர்த்டே வந்தால் இது வாங்கி தர்றேன். அப்போ படிப்புங்கிறது வந்து ஏதோ ஒரு செயலாகவும், அந்த செயல் செஞ்சுட்டு வந்தால் வெகுமதி கிடைக்குங்கிற எண்ணத்தில் உருவாக்கப்படுறதுனால தான் அவன் வந்து பரிணாம வளர்ச்சிங்கிறத விட அவன் வந்து அவனுடைய சுய இன்பம் சார்ந்த வளர்ச்சியில் போயிட்டு இருக்கான். அப்போ இது ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பெற்றோர்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தான் கஷ்டப்பட்டுட்டேன், என்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து குழந்தைகளுக்கு அதிக வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. அந்த வசதி வாய்ப்புகளை குழந்தை வந்து அனுபவிக்குமா அல்லது அதை பயன்படுத்துமான்னு ஒரு கேள்வி கேட்டால், அனுபவிக்க தான் பயன்படுத்துமே தவிர அதை வைத்து வளர்ச்சிக்கு பயன்படுத்தாது அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா தொழிலதிபர்கள் மட்டும்தான். நான் எங்களுடைய நிறுவனம் வந்து கார்பரேட் காக்னேட்டிவ் சொல்யூஷன் போட்டு வச்சுருக்கோம். பெருநிறுவன தொழிலதிபர்களுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கான தீர்வு முறைகள், நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் தீர்வு கிடையாது, தீர்வு முறைகளை நாங்கள் செயல்படுத்துவது, செயல் திருத்தத்தை உருவாக்குவது, செயல் மாற்றத்தை உருவாக்குவது அப்படின்னு தொடர்ந்து வந்து 3 மாதங்களாக 12 லெவல் ஆஃப் கோர்ஸ் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். சாமானிய மக்களுக்கு இந்த விஷயம் சென்றடையாது. மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, மோட்டிவேஷன்ங்கிறது வந்து 1942 இந்த டிஎன்ஏ டைப் என்னன்னா, சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற டிஎன்ஏ டைப், அந்த டைப்ல அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு தியரி உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு தியரி வெளியில் வரணும்னா குறைஞ்சது 40 ஆகும். அப்போ 1900 அந்த தியரி உருவாக்கப்பட்டு அந்த தியரி தான் வந்து உங்களுக்கு 42-44 வந்து மக்கள் வந்து மந்திரம் இருக்காங்களே மோட்டிவேஷன் தியரி உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு மக்கள் எல்லாமே அவன் சுய இன்பத்தில், சுய நோக்கத்தில், சுய கேளிக்கையில் மோட்டிவேட் ஆகிட்டான். அதை மறுபடியும் மோட்டிவேட் பண்ணல, அந்த மோட்டிவேஷன் வந்து முறைந்தவைக்கு போயிட்டு இருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி பார்க்குறாங்கன்னா, ப்ராடக்டாக தான் பார்க்குறாங்க. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் சொல்லுதுன்னா அது என்னுடைய ப்ராடக்ட் பெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேரண்ட்னா என் பையன் பெஸ்ட்டு பெஸ்ட்னு இவங்கள் புகழ்கிறாங்க. இவங்களுடைய குழந்தைகளுடைய குறை சொல்பவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குழந்தைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்ய சொன்ன ஒரு அம்மா அந்த பொண்ணு வந்து கோவிச்சு சூசைட் பண்ணி
இதெல்லாம் நடக்குது. அப்ப என்ன காரணம்னா, பெற்றோர்கள் வந்து மேல்தர மற்றக்களை தவிர கீழ்த்தர மக்கள் வந்து, அதாவது கீழ்மட்ட மக்கள் வந்து தங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய ஜெனரேஷன் நல்லா இருக்கணுங்கிற வந்து முறையுதவி செய்யறதான் மிகப்பெரிய தவறா மாறிட்டு இருக்கு. அப்ப கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் நாங்க என்ன செய்யறோம்னா, அவங்களுக்கு தொடர்ந்து வந்து உளவியல் பகுப்பாய்வு ரீதியில அவர்களுக்கு கற்றல் திறனை கண்டறியறோம். இது வந்து கல்லூரியில செஞ்சாவோ ஸ்கூல்ல செஞ்சாவோ வரமாட்டாங்க. அப்ப அவங்க பேரண்ட்டுக்கு நாங்க அதாவது ட்ரூ பேரண்டிங் மூலமா அவேர்னஸ் கொடுத்துறோம். அந்த பேரண்ட்டை வந்து நீங்க கிளினிக் வர சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு ஸ்கூல் வந்து ஸ்கூல் தான் நடத்த முடியுமே தவிர ட்ரீட்மெண்ட் நடத்த முடியாது இல்லையா. ரெண்டாவது, பெற்றோர்கள் ஸ்கூலையும் காலேஜையும் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஸ்கூல்ல வந்து சொல்லிக் கொடுக்க சரியில்லை, காலேஜ் சொல்லிக் கொடுக்க சரியில்லைங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதே காலேஜ்ல படித்த ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம், உங்க பையன் படிக்கலாம், உங்க பையன் பிரச்சனைங்கிறத பெற்றோர்கள் ஏற்றுக்க முடியாட்டேன். அப்ப இதுதான் அவர்களுடைய அறிவு குறைபாடு இல்லைங்களா. அப்ப இவர்களை மாற்றுவதுதான் முக்கியமான ஒரு உளவியல் சார்ந்த நடைமுறையா இருக்குது. பட் இன்னைக்கு மேல்திட்ட மக்கள் வந்து ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க, சாமானிய மக்களுக்கு இந்த விஷயம் புரியலைங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய கவலையா இருந்து, உங்களை போன்ற வரலாற்று பேராசிரியர்கள் இது போன்ற செய்திகளை உலகத்துக்கு கொண்டு வரையில வந்து பல பேருக்கு பயனளிக்குங்கிறத எங்களுடைய நிறுவன சார்பில் நம்புகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation.